ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை லட்டு பண்ணலாமா? ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து ரெண்டு நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கு பொட்டுக்கடலை லட்டு பண்ணி தாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிக்கலாம், அது கூடவே நம்ம சுகரும் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெல்லம் பவுடர் போட்டு பண்ண போகிறேன். அப்புறமா நெய் வந்து அங்கே ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் சரியா? இனி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பொட்டுக்கடல பவுடர் இருக்குது, அப்புறம் வெல்லம் பவுடர், அப்புறம் கீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி இது தான் பண்ணி சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் என் பொண்ணு இப்போ அடிக்கடி கேட்பா இது. ஓகே, லட்டு ரெடி. நீ பசங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு இருக்கிறோம், கொஞ்சம் கிராசரி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்குறதுக்காக. இதான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. டர்ன் ரைட் தென் டர்ன் லெஃப்ட். ஷாப்பிங்கை முடிச்சது, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு ஃபிங்கர் பிரெட், நல்லாயிருக்கும், அதனால் வாங்கினேன். இப்போ வந்தோடனே பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ரெண்டு பாட்டில் மில்க் வாங்கினேன். அப்புறமா இப்போ சம்மர்னால ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இது வந்து சம்மர் யூனிஃபார்ம், இங்கே வந்து சம்மருக்கு தனி யூனிஃபார்ம், மற்ற டேஸ்க்கு தனி யூனிஃபார்ம் அந்த மாதிரி உண்டு. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால சம்மர் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். இதில் செட் ஆஃப் டூ இருந்துச்சு, பெருசுக்கும் சின்னதுக்கும் வாங்கினேன். இங்கே யூனிஃபார்ம் எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்களோட வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தனால வாங்கிட்டேன். இது எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கினேன், எனக்கு வெட்டிங் டேக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு போடுறதுக்காக ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இஞ்சி ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் வாழைப்பழம், இதுவும் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் நினைக்கிறேன், இது ஒன்று உள்ளே இருக்கும். அப்புறம் ஆனியன், இந்த வெங்காயம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது, பட் இது தான் இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு. அப்புறம் கேரட்டும் ஒரு பேக்கெட் வாங்கினேன், ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு ஸோ இது ஒரு பேக்கெட் போதும்னு வாங்கினேன். அப்புறம் வாழைப்பழம், அதுவும் ஒரு பேக்கெட். அப்புறம் சில்லிஸ், அப்புறம் கீரையும் ஒரு பேக்கெட். எப்போவுமே ஒரு பேக்கெட் கீரை எடுப்பேன். அப்புறம் வெண்டைக்காய் இந்த வாட்டி கிடச்சிது, அதுவும் வாங்கினேன். அப்புறம் சாலட் டொமேட்டோ, இதுவும் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஆப்பிளும் மூணு பேக்கெட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் ரெண்டு மாங்காய் வாங்கினேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், நம்ம சும்மா கட் பண்ணி சாப்பிட்லாம். இது வாழைப்பழம், அதுக்காக தான் வாங்கினேன். மாங்காய்,
அப்புறம் இது மினி ஆரஞ்ச் குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும். இது அப்புறம் சிக்கன் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ரெண்டு குக்கம்பர், அப்புறம் கிரேப்ஸ், எதுவும் மிக்ஸ் மேட்ச் டூவில் ரெண்டு எடுத்தேன். யூஸ்வலாக எப்போவுமே இது வாங்குறது. அப்புறமா செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் வாங்கினேன். அப்புறமா பேர் வாங்கினேன். அப்புறம் எக் பிளான்ட் ஒன்று எடுத்தேன். தென் இது பிரெட்டு, சாக்கோ பிரெட்டில் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் பசங்களுக்கு. அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் அவகேடோ, இதெல்லாம் எப்போவுமே யூஸ்வலாக வாங்குறது தான். அப்புறம் குக்கீஸ், பசங்களுக்கு மினி குக்கீஸில் ஒரு பேக்கெட் எடுத்தேன். அப்புறம் சில்லிஸ், அப்புறம் ப்ரௌன் சுகரில் ஒரு பேக்கெட் எடுத்தேன். இது டார்க் ப்ரௌன் சுகர். அப்புறம் பட்டர், பட்டரும் காலி ஆயிடுச்சு ஸோ அதனால் ஒன்று. அப்புறம் டேபிள் சால்ட், அதுவும் காலி ஆயிடுச்சு அதனால் ரெண்டு ரெண்டு பாட்டில் எடுத்தேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்படிலாம் இப்படி தான் சால்ட் இருக்கும்னே கண்டுபிடிச்சி இப்போ தான் கரெக்டாக வாங்கிட்டுருக்குறேன். அப்புறம் சுகர், எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் இது மினி ஆரஞ்ச், அப்புறம் எக்கு, எக்குமே அப்படி தான், இது ஃப்ரீ ரேஞ்ச் எக் அப்படிலாம் இருக்குது, கேஜ் எக் அப்படிலாம் இருக்குது, அதுவும் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் இப்போது கரெக்டாக வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பீன்ஸு, இதுவும் ரொம்ப பிஞ்சு பீன்ஸாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கார்லிக், ஒரு மூணு கார்லிக் வாங்கினேன். அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சு, பாய்.